இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை தாலுக்கா கிளமங்கலம் அருகே இருதாளம் கிராமத்தை சேர்ந்தவர் 37 வயதான ஸ்ரீதர். இவருடைய மனைவி சுமதி. இந்த பெண்ணுக்கு 34. இவர்களுக்கு 12 வயதில் மகனும் 9 வயதில் மகளும் உள்ளனர். அருகில் உள்ள ஜக்கேரியில் இயங்கி வரும் தனியார் நிறுவனத்தில் கடந்த 3 வருடங்களாக சுமதி பணியாற்றி வந்தார். அதே நிறுவனத்தில் எம் கொத்தூரை சேர்ந்த 27 வயதான பாலகுமார் என்பவரும் வேலைக்கு சேர்ந்தார். இரண்டு பேருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் தகாத உறவாக மாறியது. அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தனர். இது குறித்து ஸ்ரீதர் மற்றும் அவருடைய குடும்பத்துக்கும் தெரிய வந்தது. இதனையடுத்து சுமதியை அவர் கண்டித்துள்ளார். ஆனாலும் சுமதியால் பாலகுமாரை மறக்க முடியவில்லை. அவருடன் இருக்கக்கூடிய தொடர்பை கைவிடாமல் தொடர்ந்துள்ளார். ஸ்ரீதரனுடைய அண்ணன் சீனிவாசன் என்பவர் தன்னுடைய குடும்பத்துடன் அந்த பகுதியிலேயே வசித்து வருகிறார். நேற்று முன்தினம் சீனிவாசன் வீட்டுக்கு சென்றிருந்த ஸ்ரீதரனுடைய மகள் இரவு அங்கேயே தங்கிவிட்டார். ஸ்ரீதரனுடைய மகனும் வழக்கம்போல அருகில் இருக்கக்கூடிய தன்னுடைய தாத்தா வீட்டில் தூங்குவதாக சொல்லிவிட்டு சென்று விட்டார். இதனால் ஸ்ரீதர் மற்றும் சுமதி மட்டும் வீட்டில் இருந்திருக்கிறார்கள். இந்த நிலைமையில்தான் நேற்று சீனிவாசன் எழுந்ததும் ஸ்ரீதரை பார்ப்பதற்காக அவருடைய வீட்டுக்கு சென்றுள்ளார். அங்கு படுக்கையில் ஸ்ரீதர் பேச்சு மூச்சின்றி கிடந்துள்ளார். அவருடைய இரண்டு பக்க கன்னங்களும் சிவந்து போன நிலைமையில் இருந்தது. காதின் அருகே இரத்தம் வழிந்த நிலைமையில் காணப்பட்டது. மேலும் வலது கை விரல்களிலும் சிராய்ப்பு காயங்கள் இருந்தன. அருகில் சென்று பார்த்தபோது அவர் உயிரிழந்து கிடப்பதைக் கண்டு சீனிவாசன் திடுக்கிட்டார். இதுகுறித்து தகவலிருந்து விரைந்து வந்த போலீசார் ஸ்ரீதரனுடைய உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தேன்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து சுமதியிடம் போலீசார் விசாரித்தனர். அப்படி விசாரித்த போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் சொல்லியிருக்கிறார். இதனையடுத்து அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை போலீசார் நடத்தினார்கள். அதில் தகாத உறவுக்காக காதலனுடன் சேர்ந்து கணவனை தீர்த்து கட்டியது தெரிய வந்தது. இதுகுறித்து சுமதி போலீசாரிடம் அளித்திருக்கக்கூடிய வாக்குமூலத்தில் சொன்னது என்னவென்றால், என்னுடைய கள்ளத் தொடர்புக்கு கணவர் இடையூறாக இருந்தார். இதுகுறித்து பாலகுமாரிடம் நான் கூறினேன். என்னுடைய கணவர் இருக்கும் வரையில் நாம் உல்லாச வாழ்க்கையை தொடர முடியாது என்று சொன்னேன். இதனையடுத்து என்னுடைய கணவரை தீர்த்து கட்ட நாங்கள் முடிவு செய்தோம். அதன்படி வீட்டில் குழந்தைகள் இல்லாதது குறித்து பாலகுமாருக்கு தகவல் தெரிவித்து பின்வாசலை திறந்து வைத்திருந்தேன். அதிகாலையில் வீட்டுக்கு வந்த பாலகுமாருடன் சேர்ந்து நன்கு தூங்கிக் கொண்டிருந்த என்னுடைய கணவனின் கை கால்களை நான் பிடித்து கொள்ள, அவர் தலையணையால் முகத்தை பலமாக அழுத்த அதில் என்னுடைய கணவர் துடிதுடித்து உயிரிழந்தார். அதனை உறுதி செய்து கொண்டு பாலகுமார் அங்கிருந்து சென்று விட்டார். கணவர் இயற்கையாக இருந்தது போல் ஊராரை ஏமாற்றிவிடலாம் என்று திட்டமிட்டிருந்தேன். ஆனால் போலீசார் எப்படியோ கண்டுபிடித்து விட்டார்கள் என்று வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கிறார். இதனையடுத்து சுமதி மற்றும் அவருடைய காதலன் பாலகுமார் ஆகியோரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களிடம் விசாரித்து வருகிறார்கள். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பாருங்கள், புருஷன் இருந்தால் ஜாலியாக வாழ முடியாதாமா? இப்போ போய் ஜெயிலில் நல்லா ஜாலியாக வாழுவாங்க இவங்க. என்னத்த சொல்ல, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.